எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அந்த பவு தான் பார்க்கணும். ஸோ தலையில் ரிப்பன் கட்டுறப்போ பவு அழகாக இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான், எப்படி அந்த பவு பண்ணுறாங்க அப்படின்றது தான் எனக்கு எங்கள் அம்மா காட்டுறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் லூஸ் ஆகி கரண்ட் இருக்குது, அதனால் அவளை மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால கரண்ட் இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் கீழே தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாமா இன்றைக்கி. ஸோ இங்கே வச்சால் தான் என்னால் இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை விட நான் கீழே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், லூஸ் ஆகிடும். சில பேர் கேட்டிருந்தீங்க ரிப்பன் என்ன ஃபஸ்ட்டு ப்ளூ போட்டிருந்தீங்க ஒயிட் போட்டிருந்தீங்க மாறிடுச்சான்னு கேட்டீங்க. மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் இந்த ஸ்கை ப்ளூ கலர் தான். சாரிங்க, டியூஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் இந்த கலரு, மண்டே ஃப்ரைடே ஒயிட் கலர். கொஞ்சம் வித்தியாசமான கலர் தான். எப்படி இருக்கா திருப்பாச்சியில் வெட்டுற மாதிரி பெருசாக என்னால் பின்ன மெயின்டைன் பண்ண முடியல. ஆக்சுவலி நிறைய பேர் கேட்குறீங்க ஹேர் ரொட்டீன் சொல்லுங்கள், தள்ளு தீக்ஷு கொஞ்சம் இழு தீக்ஷு மண்டையா ஹேர் ரொட்டீன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹேர் ரொட்டீன்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தேங்காய் வச்சுனாலே போதுங்க. தெரியுதா? ஆ டன், ஒரே நிமிஷம். ஓகே தெரியுது, அப்படியே பார்த்துக்கோங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, நினைக்க புரியாது எங்கள் அம்மா போய் இழுத்து ஒரு இது அப்புறம் கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு இன்னொரு முடிச்சு சாரி போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முடிச்சு இப்படி போட்டுட்டு இதை இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து இப்படி மடித்து இதுக்குள்ளே இதை முடிச்சு கொடுக்கணும். பாப்பாவுக்கு இளநரை இருக்கு, ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்க. நிறைய அவளுக்கு இளநரை வருது, ஏன்னு தெரியல. அது ஆக்சுவலி ஃபேமிலியே இருக்கும், எனக்கும் இருக்கு, எங்க அம்மாவுக்கும் சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஆமா, எனக்கும் சின்ன வயசுல இருந்து அவளுக்கும் வந்துச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கடா பாப்பா, சாரி பாப்பா. இங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும், அப்போதான் நமக்கு முடி சாயங்காலம் வரைக்கும் பாப்பாவுக்கு கிளம்பாது. இல்லைன்னா கழுத்து போட்டு பைசா காய்ச்சி மாதிரி வருவா. அதுவும் இன்னைக்கு வேற தேர்ஸ்டே வேற பிடி பீரியட் வேற இருக்கு, எல்லாம் விளையாடுவாங்க பிள்ளைங்க. நான் உட்காந்துட்டே விளையாடுவேன். ஆமா, பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் போது இன்னும் லூஸ் ஆயிடும் ஹாரு. நான் வேற சும்மாவே ஆட்டுவேன் மண்டைய. ஆமா, இந்த பவு புரியலன்னா சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் கேக்குறீங்க வீடியோ யார் எடுக்கிறீங்க யார் எடுக்கிறீங்கன்ட்டு. ரிங் லைட்டில் வச்சு தான் எடுக்கிறோம். ரிங் லைட் தான் எங்கள் கேமராமேன், கேமரா உமன், கேமரா உமன், கேமராமேன் எல்லாமே. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எடுக்கிறேன். சப்போஸ் இந்த பவு இன்னும் புரியலை அப்படின்னா சொல்லுங்கள், இன்னொரு நாள் வந்து காலில் இருந்து போட்டு உங்களுக்கு பவு மட்டும் கிளியராக தெரியுறப்ப நான் உங்களுக்கு எடுத்தேன். ஆமாம், அந்த அம்மா காமிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அம்மாக்கே தெரியாது, எனக்கு கட்ட தெரியாது. எங்கள் அம்மாவை கட்ட வச்சு நான் தீக்ஷு கையில் கட்டுற மாதிரி போட்டு காட்டுறேன். அதாவது இருக்கிறதுல லேட் ஆகிற டைம் சாப்பிட்டு
டைம் பார்த்தீங்கன்னா இவள் தலை வர டைம் தான் எனக்கு பயங்கர வேஸ்ட்டு இருக்கிறது இல்லையே. எங்கள் அம்மா வேறு டைட்டாக கட்டுவாங்களா என் மண்டையில் பெட்ஸ் வச்சு. எப்பவுமே வந்து டைட்டாக தலை வரணா மட்டும்தான் முடிங்க வந்து சீக்கிரமாக வளரும்னு சொல்லுவாங்க. அதனால எங்கள் அம்மா டைட்டாக கட்டுறதுனால என்னோடய மண்டை பிளட் சர்க்குலேஷன்லாம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிது. அவ்வளோலாம் டைட்டாகலாம் கட்ட மாட்டாங்க. அம்மா பின்னாடி பின்னாடி போகணுமா? பின்னாடி அதாவது ஒரு தலை வாரணும்னு வச்சுக்கோங்களேன், குப்பைக்கார வர வந்துட்டாரு. அதாவது ஒரு தலை வாரணும்னு வச்சுக்கோங்களேன், இது சரியில்லை அது சரி குப்பைக்கார கடி சொல்லிகிட்டே இருப்பா. அதுதான் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும் பார்த்துக்கோங்க. இப்போ தெரியுதான்னு பாருங்கள். அகெயின் போடுறேன், நாட்டு எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு நானே தான் ஸ்கூலுக்கு தலை வாரிப்பேன். எங்கள் அக்காவுக்கும் நான் தான் வாரி விடுவேன் தலை. அதனால் எனக்கு போட்டு போட்டு அப்போத்துலேருந்தே பழக்கம். சரி ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பவு இன்னும் உங்களுக்கு கிளியராக வேணும், மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க. டன்.